கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களிலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை கொடுத்தேன். அதில் குடும்பம் எப்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதையும், அதில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரெண்டு செய்திகளை உங்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை குறித்து உங்களோடு சில செய்திகளை கொடுக்க விரும்புகிறேன். இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். முதலாவது, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். சாட்சியாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய பணக்காரர் தான் நடத்தினார். அவருடைய வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ ஒரு நாள் ஆகாரம் முடித்து விட்டு நாங்கள் தனியே இருக்கும்போது, அந்த வீட்டினுடைய தலைவரும் அவருடைய மனைவியும் என்னிடத்தில் வந்து, ஐயா ஒரு பெரிய தேவை இருக்குது, எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்ன தேவைன்னு கேட்டேன். எங்களுக்கு கடன் இருக்குனாங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரர்கள். எவ்வளோ கடன் என்று கேட்டேன். 4 கோடி ரூபாய் கடன். எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இந்த 4 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் ஏற்பட்டுன்னு கேட்ட உடனே, எங்களுடைய மகன் ஒருவன் ஞானம் இல்லாமல் சில தொழில்கள் ஆரம்பித்து கடைசியில் அவன் கடனில் போய் மூழ்கி பேங்கில் பல பேங்கில் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அதனால் இந்த கடன் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்காக ஜெபித்தேன். கடன் வாங்காமல் வாழ முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் வர வேண்டியது அவசியம். யார் கடன் வாங்குகிறார்கள் என்று பார்த்தால், ஏழைகள் சில காரணத்துக்காக கடன் வாங்குகிறார்கள், நடுத்தர வர்க்கத்தினரும் கடன் வாங்குகிறார்கள், பணக்காரர்களும் கடன் வாங்குகிறார்கள், விசுவாசிகளும் கடன் வாங்குகிறார்கள், போதகர்களும் கடன் வாங்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் கடனில் இல்லாத மக்களை பார்ப்பதே ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. ஏழைகள் ஏன் கடன் வாங்குகிறார்கள் என்றால், எல்லாரும் அல்ல, சிலர் உணவுக்காக, உடைக்காக, தங்களுடைய பிள்ளை படிப்புக்காக, வீட்டு வாடகைக்காக, தங்கள் திருமண செலவுக்காக, நெருங்கிய சொந்தக்காரர்கள் வரும்போது அவர்களை உபசரிப்பதற்காக இப்படி ஏழைகள் கடன் வாங்குகிறார். நடுத்தர வர்க்கத்தினர் பிள்ளைகளுடைய உயர் படிப்பிற்காக, நகைகளுக்காக, சொத்து வாங்க, நிலம் வாங்க, வீடு கட்ட, வீட்டு வசதிகளை பெருக்க பிள்ளைகள் திருமணத்திற்காக கடன் வாங்குகிறார். பணக்காரர்கள் ஏன் கடன் வாங்குகிறாங்கன்னா, தொழில்களை பெருக்குவதற்காக, பல்வேறு தொழில்களிலும் முதலீடு செய்வதற்காக, ஆஸ்திகளை பெருக்குவதற்காக கடன் வாங்குகிறார்கள். இதில் பாஸ்டர்ஸும் கடன் வாங்குகிறாங்க. அநேகர் தங்களுடைய சபைக்காக நிலம் வாங்க, ஆலயங்களை கட்ட கடன் வாங்கி விடுறாங்க. இதுபோல் விசுவாசிகளும் தங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கின கடனை திரும்ப கொடுப்பதிலும் பலவிதமான மக்கள் இருக்காங்க. கடனை திரும்ப அவங்களால் முடியும், கொடுக்க முடியும் என்ற ஆட்களும் உண்டு. சிலர் கடனை கொடுக்க இயலாதவர்களாக இருக்காங்க. கடன் வாங்கிட்டு திரும்ப அதை கொடுக்க முடியலை. சிலர் கடனை திருப்ப கொடுக்க விரும்பாதவர்களும் இருக்காங்க. ஆகவே பல தரப்பட்ட மக்கள் இப்படி இருக்கிறாங்க. வாழ்க்கையில் நான் உலக அளவில் பார்த்த அளவில் கடன் வாங்காத ஆட்கள் ரொம்ப குறைவு தான். ஏன் கடன் வாங்குவது தவறுன்னு உங்களுக்கு முதல்ல சொல்ல விரும்புகிறேன். உபாகமும் 15:6-22 ஆகிய வசனங்களிலே, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் பல சாபங்கள் வரும் என்று ஆண்டவர் எச்சரித்துள்ளார். அதில் ஒன்று கடன். ஆகவே இந்த கேட்கிற நீங்கள் கடன் வாங்காமல் வாழ முடியும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, கடன் வாங்குவது ஒரு அடிமைத்தனத்துக்கு ஒப்பானது என்று நீதிமொழிகள் 22:7 பார்க்குறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை.
நாம் கடன் வாங்கும்போது அவருக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். நாம் எதற்கும் யாவற்றுக்கும் கடுமையாக யாருக்கும் கடன் நாம் அடிமையாக இருக்க விரும்பலை. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையான நாம் சில கடன்களுக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். நீங்கள் கடன் வாங்குவது ஒரு அடிமைத்தனம் என்று உணர்ந்தால் தான் அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். கடன் வாங்கக்கூடாது என்பதற்கு அனுபவரியான சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கடன் வாங்குவது கவலையை கொண்டு வருகிறது. எப்படி இந்த கடன் அடைக்கப் போகிறோம் என்ற கவலை முதல்ல மனத்தில் ஆளுகிறது. அது அதிக பாரமாக இருக்கிறது. மன நிம்மதி அளக்கிறோம், மனதில் வேதனை பெறுகிறது. எப்பொழுது இந்த கடன் மனதிலே இருக்கிறதுனால சரியாக தூக்கம் வராது. பல வகைகளிலும் நாம் பாதிக்கப்படுகிறோம், கவலையை கொண்டு வருகிறது. கடனால் வரும் கவலையால் மனமும் உடலும் நிலையும் பாதிக்கப்படுது. கவலையின் மீதியினால் இரத்த கொதிப்பு வியாதி வருது, தலைவலி உண்டாகிறது. இதனால் சரீரம் பாதிக்கப்படுது. இரவில் தூக்கம் வராமல் இதே நினைத்து கொண்டு இருப்பார்கள். சிலருக்கு அல்சர் உண்டாகிறது, வியாதி வருகிறது, நரம்பு தளர்ச்சி உண்டாகிறது. இயலாத நிலைமையில் காரணமாக பல நிலைமைகளிலும் முற்கோபம் உண்டாகிறது. சமீபத்தில் நல்ல விசுவாசியான ஒருவர் கடன் நெருக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டு இருத வியாதியினால் கொஞ்ச வயதிலே மரணம் அடைந்தார். மனைவியும் பிள்ளைகளும் இன்றைக்கு அவரை திடீரென்று இழந்து வேதனையில் இருக்கிறார்கள். கடன் நெருக்கம் தற்கொலைக்கு நேராக வழிநடத்துகிறது. எங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருவர் சிறு வியாபாரம் செய்து வந்தார். வியாபாரத்தை நிமித்தம் கடன் வாங்கினார். கடனை திரும்ப செலுத்த முடியாமல் திணறினார். இதுவரையிலும் மரியாதையோடு வாழ்ந்த அவர் கடன் கொடுத்தவருடைய கடினமான வார்த்தைகளினாலே புண்படுத்தப்பட்டு வேதனையில் இருந்தார். பல நாட்கள் வீட்டை விட்டே வெளியே வராமலே இருந்தார். கடன்காரர்கள் கேவலமாக பேச ஆரம்பித்தார்கள். இதனால் இவரால் தாங்க முடியாமல் ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு பல பிள்ளைகள், மனைவி, இதுவரையிலும் வெளியே போய் வேலை செய்ய முடியாத அந்த பெண் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இப்போ வெளியே போய் வேலைக்கு போய் குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் நான் கடன்பட வேண்டிய காரியம் என்னென்னு சொல்லியிருக்குது. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று ரோமர் 13:8 இருக்குது. அது நாம் பிறருக்கு அன்பாக இருந்து அந்த நற்செய்தியை கொடுக்க வேண்டியதான் நம்முடைய கடமையாக இருக்கணும். பவுல் சொல்கிறாரு ரோமர் 1:14-15, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் உங்களுக்கு நான் என்னால் ஏன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பிறரிடம் அன்பு செலுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பதற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். அதுதான் இருக்கணும். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் பொருளாதார நிலைமையிலே ஆசீர்வாதமாக இருக்கவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் என்ற ஒரு தம்பதிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏதேன் தோட்டத்தை அவர் கொடுத்தார். அது சின்ன தோட்டம் இல்லாத ஒரு புறம் ஒரு குட்டி நாடுன்னு நான் சொல்லுவேன். காரணம் அதில் உள்ளதான மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு 4 பெரிய ஆறுகள் ஓடிட்டு, இப்போ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது ஏதேன் தோட்டம். அதில் அவங்க 2 பேர் தான் குடியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு ஆண்டவர் நினைக்கலை. ஆண்டவர் எப்போதுமே தாராளத்தின் ஆண்டவர். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆசி உடைய சீமானாக இருந்தான்னு அது ஆதியாகமம் 13:2 சொல்லியிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு விவசாயம் பண்ணினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது என்று ஆதியாகமம் 26:12-13 வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கயிற்று செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவனை ஆசீர்விப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார் என்று உபாகமம் 28:12 பார்க்குறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார்.
சங்கீதக்காரன் சொல்றார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுடனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்து கிறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் அவன் நடைத்து அவன் கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்விக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 37:25-26. தேவனுடைய மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் பணக்காரனாக்கொண்டு சொல்லலை, தேவைகளை பூர்த்தி செய்வார். பொருளாதாரத்தில் ஆசீர்விக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுபோலவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கடன்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. அநேகருடைய கடன்களை பார்த்தால் அத்தியாவசியமான தேவைக்கு கடன் வாங்கினது போல தெரியாது. கடன் வாங்க காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பட்டியலாக இருந்தேன், பசியாக இருந்தேன், அதுக்காக கடன் வாங்கினேன் என்பது குறைவு, ரொம்ப குறைவு. பெரும்பான்மையான கடன்கள் அவர்கள் ரெண்டாம் தரமான தேவைகளுக்கு தான் கடன் வாங்குகிறாங்க. ஆகவே இந்த கடன் என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு அவசியமில்லாத காரியமாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன். கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்தையும் சாதிப்பதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். ஒரு விதியும் இல்லாமல், ஒழுங்கு இல்லாமல், எந்த வரையும் இல்லாமல், மன விருப்பம் போல வாழ்ந்தால் அது தரமுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. எனவே பண விஷயத்தில் நீங்கள் சில விதிமுறைகளை கை கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய மனதில் சொல்ல வேண்டும், எண்ண வேண்டும். கணவனும் மனைவியும் இதில் மனதில் வைத்துக்கொள்வது அவசியம். நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், இனி எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க மாட்டேன். இந்த தீர்மானம் மிக மிக அவசியம் என்று நான் நம்புகிறேன். வேதத்தில் 1 தீமோத்தேயு 6:6 பார்க்குறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என இருக்குது. இதுதான் நமக்கு முதல்ல தேவை. நமக்கு என்ன இருக்குதோ அதில் முதல்ல திருப்தி அடைஞ்சு பழகணும். போதும் என்கிற மனம், இந்த தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சில உயிரே போனாலும் மருந்து எடுக்க மாட்டேன்னு தீர்மானம் எடுப்பாங்க, சரி அது அவங்க விருப்பம். ஆனால் கடன் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுலேயே நீங்கள் உறுதியாக இருந்தால் இன்னும் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது எடுக்க வேண்டியது, இனி எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க மாட்டேன். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளிலே, பணக்கார நாடுகளிலே கடன் வாங்காத ஆட்களை பார்ப்பது ரொம்ப அபூர்வம். நான் பிரசங்கித்த பல சபைகளிலே என்கிட்ட வந்து கேட்பாங்க, கடன் வாங்குவது தப்பான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கிரெடிட் கார்டை உபயோகிக்காங்க, அது ஒரு கடன் அட்டை தான். நான் சொல்லுவேன், வேதத்தில் கடன் வாங்கக்கூடாதுன்னு வசனத்தை எழுதி காட்டினவுடனே அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே வேதம் சொல்கிறது கடன் வாங்க வேண்டாம். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உபாகமம் 7:12-15. கர்த்தர் கட்டளையிட்ட சகல காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். நம்ம பணக்காரன் ஆக்குவேன்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று உபாகமம் 28:2 சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் ஆசீர்வாதங்களை நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் விவசாயத்தில் பலனை தருவார், கைட்டு செய்யும் வேலையிலையும் ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் வரும் சாபங்களை உபாகம் 28:15-68 வரையிலும் பார்க்கலாம். இதை வாசிக்கும் சகோதர சகோதரிகளே, இதை கேட்பவர்களே, மனம் திரும்பாமல் நீங்கள் இருந்தால் மனம் திரும்புங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். கர்த்தர் விரும்புகிறதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு தேவையானாலும் நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது உங்களுக்கு சுத்தமாக என்று பார்த்து நீங்கள் செயல்பட்டால் எத்தனையோ காரியங்களை நாம் ஆசீர்வாதமாக நடத்த முடியும். எலியா என்ற தேவனுடைய மனுஷன் வசனத்தின்படி நடந்தபோது அவன் ஊரை விட்டு வெளியே ஓட வேண்டியதாயிற்று.
देव मनुष्य तीर्क दर्शि आना आंदवने कहंगे कोषिता इवल पगल के काल माल इच्छे रोटी कोह आना आंदवर कहाले पोषिता ओं राजाक पदार पाक अत मूंवर्यम कत धारा को तीर्मा पड़ें कष्ट को विदक्रदल नाम एव्व कष्ट विदचा अरबड़े मुड़ी कर्तकता कुंब आशीर्वाद उन्ना ना रो कष्टपड़े कुड़ा नहीं अर्थना ना कष्टपड़े विवसाय पड़मी विधय वीटल वा अंदर विवसायमें कष्ट विदचा अरबड़े मुन जवल उपवासम पड़ला आना विदा अरवे मुझापोल मन वष्ट नहीं कर्तकन अं मूल आंडर उ आशीर्वदार नीतिम पद इतना वारी इरेतु विरुत्ति अड़ेवार उन्डु अधिकमाय पिशनित्तनं पन्नी वर्मे अड़ेवार उन्डुने इरुक्कुदु तारालमाय कोड़ुक कोड़ुक कर्तर उंगले आशीर्वदिप्पार उन विलैविन मुदर पुरन एल्ला वेट्टनालुं कर्तरे नी गनम पन्नुन्नु नीतिमोळिगळ सोल्लि इरुक्कुदु दशमवाते सभै कोडुंग अदु पळैय एर्पाट्टुल तान दशमम् इरुक्कु पुदिय एर्पाट्टुल दशमम् पत्ति उपदेशम् इल्लै आना பழையர்பாட்டில் பத்தில் ஒன்று கொடுத்தா போதும் புதிய ஏற்பாட்டில் எல்லாமே கர்த்தருக்குரியது அதை நீங்கள் மனசில் கொள்ளணும் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் நம்முடைய கொடுத்தல் பழைய ஏற்பாட்டை விட கூடத்தான் இருக்கணும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சொத்துக்களெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க யார் கட்டாயப்படுத்தலை கொடுக்க கொடுக்க ஆண்டவர்களுடைய ஆசீர்வதித்தார் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு நீதிமொழிகள் 19:17 பார்க்குறோம் ஆகவே நாம் சபைக்கு காரணிக்க கொடுக்கணும் ஏழை எளியவர்களுக்கு இறங்கணும் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசமபாகத்திலும் காணிக்கையிருந்தானே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பனைகளினை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் மல்கியா 3:8-10 பார்க்குறோம் ஆகவே நாம் தசமபாகம் கொடுக்கிறது என்பது நாம் வசதியாக இருக்கும்போதுன்னு இல்லை எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் கொடுக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இதில் ஒரு சில சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் அவள் ஒரு பார்ட் டைம் வேலையாக வேலை செய்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்ட் டைம் அந்த ஸ்கூலில் போய் அவர் தையல் டீச்சர் ஒரு மணி நேரம் டீச் பண்ணால் போதும் ஒரு நாளைக்கு அப்படி அவள் டீச் பண்ணி 30 ரூபா தான் அவளுக்கு சம்பளம் நான் சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த 30 ரூபாயிலையும் அவள் 3 ரூபா தசமம் கொடுப்பாள் யோசிச்சு பாருங்கள் 30 ரூபாயே குறைவு ஆனால் அதுலேயும் அவள் 3 ரூபா தசமம் கொடுப்பாள் பல ஆண்டுகளை விதமாக செய்து கொண்டே வந்தாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அவள் எனக்கு தனியாக முறையில் தெரியும் கடைசி அரசாங்கம் இந்த டீச்சர்களுக்கெல்லாம் சம்பளத்தை உயர்த்தி அவளுக்கு பல 1000 மடங்கு வருமானம் வந்துட்டு 30 ரூபாங்கிறது எவ்வளோ நான் ஞாபகம் இல்லை அவளுக்கு பெரிய சம்பளம் அதில் அத்தனை ஆண்டுகளுக்கு அவளுக்கு கொடுக்காதெல்லாம் சேர்த்து அவளுக்கு சேர்த்து கொடுத்தாங்க அவள் அதுலேயும் தசமம் கொடுத்தாள் இன்னொரு சாட்சி நம்ம சபைக்கு வர்றவர் தான் தெருவில் நின்று ஒரு கேனில் டீ வைப்பார் தெருக்காங்க ஒரு கடையில் வாங்கி நிற்கிற அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே நிற்கிற ஆட்களுக்கு டீ கொடுப்பார் இப்போ பாச ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன்னு சொல்லும்போது இப்போ வர வேண்டாம் பாச இன்னொரு தடவை நான் சொல்லும்போது வாங்கன்ட்டார் காரணம் அவருக்கு பாச வீட்டுக்கு வந்தால் அவரை உட்கார வைக்கிறதுக்கு சேர் கிடையாது ஒரு நல்ல பாய் கிடையாது அப்படி இருந்தவர் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒரு நிலத்தை வாங்கி வீடை கட்டி நல்ல ஃபர்னிச்சர்லாம் போட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டார் அப்போ தான் பாஸ்டர்கிட்ட இந்த விவரத்தை சொல்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பாஸ்டர் நீங்கள் என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க
அப்ப உங்களை உட்கார வைக்கிறது கூட எனக்கு வசதியாக இல்லாம இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். இன்னொரு சாட்சி, ஒரு தம்பி மாணவனாக இருக்கும்போதே அவனுக்கு வீட்டிலேருந்து 10 ரூபா தான் பாக்கெட் மணி கிடைக்கும். மாதம் மாதம் 10 ரூபா, அதுலேயும் அவன் தசமம் கொடுப்பான். அப்படி கொடுத்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து உலகமெல்லாம் கொண்டு போனார். அடுத்த சாட்சி, சாரிபாத் ஒரு விதவை, மிக கொடிய துரத்தத்தில் இருந்தார். அவளுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு அவ்வளோதான் இருந்தது. அதை சாப்பிட்டு நாங்கள் சாகணும்னு இருக்கும்போது கர்த்தர் எலியாவை அங்கே அனுப்புகிறார். திருக்கதரிசியாக எலியா போகும்போது சொல்கிறார், என்னை கொஞ்சம் அடை செய்து கொண்டு வாங்கும்போது அவள் சொல்கிறா, ஏன்ட்ட ஐயா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது கொஞ்சம் போல், அதை புசித்து நானும் என் மகனும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ முதல்ல முத அடைய எனக்கு கொண்டு வா, அப்புறம் உன்னை ஆண்டவர் ஆசீர்வப்பான்னு சொல்லி அவளும் அதே போல் கீழ்ப்படிந்தாள். அவளுக்கு மாவும் குறையலை எண்ணெயும் குறையலை, பஞ்சகாலம் முடிவு வரையிலும் அந்த எண்ணெயும் மாவும் அவளுக்கு ஏராளமாக இருந்தது. எப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கொடுக்கும்போது உண்டாகிறது. நாலாவது, தேவ சித்தம் செய்ய தீர்மானியுங்கள். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்தை தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை, உணவுக்காக வாழ்க்கைக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்ட தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவையை நாம் அறிந்திருக்கிறத விட ஆண்டவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கென்று இதை கொடுக்கும்போது, தேவ சித்தம் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்விப்பார். பறவைகள் மிருகங்கள் எல்லாம் பாருங்கள், அவைகள் உழைப்பதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக செல்ல சேர்க்கறதும் இல்லை, அவைகளை ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறான்னு சொன்னால், இவைகளெல்லாம் கடவுளை தேடுறதில்லை, ஆனாலும் அவைகளை போஷிக்கிற நான் உங்களை நிச்சயமாக போஷிப்பேன் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்யும்போது அவர் உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் பூர்த்தி செய்வார். நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட நன்மைகளை விட நாம் கேட்காமலேயே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். இதோடு இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உங்களுடைய பரிசுத்த கரத்தில் உங்களை ஒப்படையுங்கள். ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேளையிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களிலே இருக்கிறதான பொருளாதார தேவைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அற்புதமாய் பூர்த்தியாக உதவி செய்யும். அவர்கள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட கடனெல்லாம் நீங்கி ஒரு கவலையற்ற வாழ்க்கை வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே அவர்களை ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.